நான் காமெடியே பண்ணலைங்க, ஏங்க சிரிக்கிறீங்க? ஐயோ, என்னதான் வச்சு செய்கிறாப்புல அவரு. ஓகே, பை த வே வந்து நம்ம மிஸ் என்னப்பா சரி மக்களே பார்த்துருக்கீங்க, இப்பவே கண்ண கட்டுது. என் பொண்ணுங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்லப்பா. பொண்ணுங்களா சமாளிக்கிறாப்ல, இவருக்கா பொண்ணுங்க நம்பர் இல்ல? ப்ரோ நீங்க வேற, நான் ஒரு டிக்டாக்ல ரொமான்டிக் ஹீரோ இல்ல, மிஸ்டர் பி. ஹே, ஹாய், ஹலோ, வணக்கம், ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மகேஷ் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஃபன் ஓவர்லோட. நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம டிக்டாக்ல இருக்க நிறைய ஃபேமஸை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள், அவர் வந்து ஒரு யூனிக்கான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம கைலாஷ் எம்கே அவர்கள். கைலாஷ் எம்கேனா கைலாஷா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அவர் நம்ம மிஸ்டர் பீன் தான். ஸோ வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் போ. ஏதோ போயிட்டு இருக்கு. நீ, உங்களுக்கு எப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு? எனக்கு சமயம் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் போகுது. எந்த பக்கமா போகுது? சமயம் போகுது. எப்படியே போகுது, விடுங்களேன். அது எப்படி போடுங்க, ஏன்னா நீ என்ன சாவடிக்கிறா? சரி, ஓகே ப்ரோ. இப்போ டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு தோணுச்சா? அப்படி சத்தியமா தோணல. நான் விட பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ டக்குன்னு ஹிட் ஆயிடுச்சு. ஒரு வீடியோ ஹிட் ஆனவுடனே பேக் டு பேக் எல்லா வீடியோ ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேமஸாக டவுட்டாக தான் இருக்குது. அவ்வளோ ஃபேமஸாக இல்லையே. இல்லை, டிக்டாக்ல வந்து இப்போ ஒன்று எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் சில பேர் தான் வந்து மேலே வராங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரு தனித்தன்மை வந்து மிஸ்டர் பீன் அவர்களை பற்றி இமிடேட் பண்ணுறது. ஸோ மிஸ்டர் பீன் அப்படின்னு சொன்னோடனே வந்து மிஸ்டர் பீன் கிட்ட இமிடேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இமிடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப பெருமையான விஷயம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு மிஸ்டர் பீன் மாரி பண்ணணும்னு ஐடியாவே இல்லை எனக்கு. ஆக்சுவலாக சாதா ஒரு காமெடி ட்ராக்காக தான் போயிட்டு இருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஹிட் ஆன வீடியோ பார்த்தீங்கன்னா மணி அப்படின்ற ஒரு வீடியோ ஹிட் ஆனேன். இப்போ ட்ரெண்டிங் பாய்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க பண்ணுற சொல்வதெல்லாம் உண்மை கான்செப்ட் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது ஹிட்டாவே 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 கூட மிஸ்டர் பீன் வந்து எப்பயோ நான் பண்ணது, சரிங்களா, எப்பயோ பண்ணது. அது லைட்டாக கொஞ்சம் ஹிட்டாக ஆரம்பிச்சுது. அதை யாரும் பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்டாங்க. ப்ளஸ் எங்கள் சிஸ்டரை சொன்னாங்க, நீ வந்து கார்ட்டூன் பேஸாக பண்ணு, யாரோ பண்ணாதது, 19 கிட்ஸுக்கு பிடிச்ச கார்ட்டூன் என்ன பண்ணு அப்படின்னாங்க. அவங்களாம் ஐடியா கொடுத்தது மிஸ்டர் பீன் மாரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழில் யாரும் மிஸ்டர் பீன் பண்ணல. அதுவும் டிக்டாக் மிஸ்டர் பீன் வந்து முக்கால்வாசி இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும், சரிங்களா. இங்கிலீஷ் பண்ணால் தமிழ் பார்ப்பாங்கலாம் தெரியல. சரி, சும்மா ஒரு பாட்டி ட்ரையெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மைக்கு மிஸ்டர் பீன் வந்திருந்தா அப்படி இருக்கும்னு ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு பண்ணி போட்டேன். போட்டவுடனே செம்ம இது, 60K லைக்ஸ் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் டு பேக் போட ஒவ்வொன்றா ஹிட்டாச்சு. இப்போது ஓகே தான். இப்போ டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப், அந்த ஒரு ஒரு விஷயம், அது வந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஆப் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் கூட சொல்லியிருப்பார், ஒரு அண்ணா, ஒரு நவீன் ராக்கின்னு ஒரு அண்ணா இருப்பார், அவர் சொல்லியிருப்பார், டிக்டாக்கை வந்து ஆப்பாக பார்க்குறத விட ஒருத்தவங்களுக்கு கிடச்ச வாய்ப்பாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு. நல்ல லைன் அது, ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ டிக்டாக் வந்து ஆப் இல்லை, நிறைய பேர் கிடச்ச வாய்ப்பு. இதுக்கு மூலியமாக நிறைய பேர் சீரியலுக்கு போனவங்களும் இருக்காங்க, சினிஃபீல்டுக்கு போனவங்களும் இருக்காங்க. டிக்டாக்கை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்பட்டால் ஒருத்த லைஃப் எங்கேயும் கூட்டு போகும். ஓகே, நல்லா. டிக்டாக்ல வந்து நிறையா வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் மீன்ஸ் சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க, அதை பார்த்து தப்பான விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது உண்மை தானா? ஃபுல்லாக முழுக்க முழுக்க அது உண்மை தான். எப்படி சொல்கிறது, டிக்டாக்ல தப்பான பேஜ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதை சொல்கிறேன், யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் அது நல்லதாக கொண்டு போவோம். தப்பாக யூஸ் பண்ணால் நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க, கெட்டதில் ஃபேமஸ் ஆவீங்க, நல்லதில் ஃபேமஸ் ஆவீங்க. அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து தான். ஓகே, இந்த மிஸ்டர் பீன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், எல்லோரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் பண்ணும்போது மிஸ்டர் பீனை வச்சு நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ தோணுச்சு?
ப்ரோ தோணுனதுலாம் இல்லை ப்ரோ, எங்கள் அக்கா மிஸ்டர் பீன் மாரி பண்ணுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து எல்லாம் ஸ்பாட்டில் பண்ணி போட்டுட்ருக்கேன், கேமரா ஆன் பண்ணுவேன், ஸ்பாட்டில் நடிச்சு போடுறது தான், அது அப்படியே இட்டாது. இப்போ மிஸ்டர் பீன் மாதிரி எத்தனை நாள் இன்டேட் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள் முதல்ல? மிஸ்டர் பீன் வீடியோ பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் போய்ட்டு மிஸ்டர் பீன் போட்டு ஆக்சுவலாக நான் இமிட்டேட் பண்ணுவேன். என் ஓல்டு வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா கமல் சார் மாரி, சிவாஜி சார் மாரி முக்கால்வாசி எமோஷனல் டைலாக்ஸை தான் போட்டிருப்பேன். சரி, அதுமாரி கமல் சார் டைலாக் போடுறேன்னா கமல் சார் மூவி பார்ப்பேன், இமிட்டேட் பண்ணேன். அதுமாரி மிஸ்டர் பீன் வீடியோ வந்து ஒரு 4 days கிட்ட கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ரியாக்ஷனு திரும்புறது, அவர் வந்து நடந்தால் ஒரு ரியாக்ஷனு, உட்காரும் போது ஒரு ரியாக்ஷனு, சும்மா உட்காரும் போது கூட ஒரு ரியாக்ஷன் கொடுத்து தான் உட்காருவார் அவர். ஓகே, அவர் வந்து ஃபுல்லாக அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி வீட்டில் மிரரில் ப்ராக்டிஸ் பண்ணி கேமரா முன்னாடி பண்ணது ஒரு கண்டாயிடுச்சு. ஓகே, மிஸ்டர் பீன் சீரீஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் என்ன? எனக்கு பிடிச்ச சீரீஸ் வந்து 2 series பிடிக்கும். ஒன்று வந்து எக்ஸாம் ஹால் சீரீஸ், அப்புறம் இன்னொன்று வந்து சர்ச்சு போவார். ஓகே, சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற நோண்டிட்டு இருப்பார், ரொம்ப பிடிக்கும். ஓகே, எங்களுக்காக அந்த நீங்கள் சொன்ன சீன் எங்களுக்காக சின்ன ஒரு இமிட்டேட் பண்ணி காட்ட முடியுமா? ஆ, கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்து சொல்லுது வந்து கேமரா வந்து நாங்கள் ஆங்கிள் வந்து இங்கே இப்படி வச்சுருக்கோம், அந்த ஆங்கிளை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க, உங்களை ஹெச்டியில் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஷூட்டில் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதே மாதிரி தான் ஒரு ஷோ அது. முன்னாடி வந்து சர்ச்சில் வந்து ஃபாதர் பேசிகிட்டு இருக்காரு, சரிங்களா? ஏதோ ஒரு பேசி இது கொடுத்துட்ருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர் ஏதாவது வேணுமா? நீங்கள் பட்டுங்க ஆங்கரிங் பண்ணிட்டுருங்க, அங்கே சர்ச்சு கொஞ்சம் கான்செப்ட் மாற்றுவோம். அங்கே சர்ச்சு ஃபாதர் பேசிகிட்டு இருப்பார், இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருங்க, பக்கத்தில் மிஸ்டர் பீன் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு கட் பண்ணி. சரிங்களா? ஓகே, பக்கத்தில் இப்போ நான் வந்து மக்கள்கிட்ட பேசணும், பேசிட்டு இருக்கேன், நான் பாட்டு பண்ணிட்டு, அப்ப நான் பாட்டு கேமரா பார்த்து பேசணும், நீங்க பாட்டு ஜாலியா உட்காந்து இன்டர்வியூ பண்றேன் பேர்ல உட்காந்து மொக்க பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன மொக்க பண்ண? சரி, ஓகே. மக்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு. ஸோ இந்த இடம் வந்து நல்ல குஷன், நல்ல குஷனாக இருக்குது, அது இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான குஷன் நினைக்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த குஷன் விலை எப்படி இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன தூக்கி அடிக்கலாம், பட் ஆனால் அடிக்கக்கூடாது, அது தப்பு, தவறான விஷயம். ஐயோ ஐயோ, ஏதோ ஒன்று நடந்து சாரி சாரிலாம் சொல்கிறாப்புல, சாரி சாரி தானே சொன்னீங்க, வேறு சொல்லல. ஓகே ஓகே, அதாவது மக்களே இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டேக் பண்ணிட்டாரு. எங்கே கால் எங்கேயோ போகுது, மிஸ்டேக் பின் எங்கேயோ இருக்கா பிளச்சி, ஐயோ பக்கத்தில் தான். சூப்பர் ஸ்டாரு, வேறு இல்லை, நான் காமெடியே பண்ணலைங்க, ஏங்க சிரிக்கிறீங்க? ஐயோ, என்னதான் வச்சு செய்கிறாப்புல அவர். ஓகே, பை த வே வந்து நம்ம மிஸ்டர் என்ன இருக்கு, என்னப்பா சரி மக்களே பார்த்துருக்கீங்க நீங்களே, ஐயோ என்னால் தாங்க முடியலங்க, ஐயோ கால் என்னங்க தினமரம் பக்கம் வரைக்கும் பறக்குது. அது பண்ணுற ப்ரோ மிஸ்டர் பீன் நீங்கள் சீனிங்கே வச்சுருப்பீங்கல்ல திடீர்னு. ஓகே, அந்த மிஸ்டர் பீன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த அவருக்கு அவரை மாதிரியே பண்ண ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரை மாதிரி பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஸோ யாருமே இமிட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க, பட் யாராலுமே பண்ண முடியல, நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு இமிட்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாய்ஸில் கூட நிறைய மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதில் எங்களுக்கு சில வாய்ஸ் எங்களுக்கு, அதாவது இப்போ வந்து வெல் என்னை பற்றி நீங்கள் பெருமையாக சொன்னால் எப்படி இருக்குன்றத சொல்லி காமிச்சிங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்து ஒரு 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 சாக்லேட் பாய் அவர் இப்படி வந்து உட்காந்தாலே போதும் பொண்ணுங்க அப்படியே ஃபுல்லாக அப்படி குவியும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் தான். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க, இந்த மேடி வரல, மேடி வந்துடுவார் கூடிய சீக்கிரத்தில். ஸோ சார் அதை நான் தான் கொடுத்துட்டேன், அந்த மேடி அவர்கள் தான் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீங்க நீங்கள் எப்படி ஆங்கரிங் பண்ணுவீங்கன்னு தெரியல, ஒரு இதில் சொல்லிவிட்டாப்ல, நான் எப்படி ஆங்கரிங் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுது, பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டீங்க, அப்புறம் எப்படி கைலாஸ் வாய்ஸ் இருந்துச்சு, மேடி வாய்ஸ் வாங்க, நீங்கள் எடுக்கிறேன் போதுமா? சரி ஓகே, அடுத்து நான் வந்து வீட்டனமான ஒரு வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரோட வாய்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும். ஸோ அடுத்து யார் வர போகிறாங்கன்னா தெரி 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 மாறுறக்கு அவரை பார்த்தாலே அவர் முன்னால் நான் வந்து உட்காந்துருக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். என்னடா இவன் இவ்வளோ பெருசாக ஹிண்ட் கொடுக்குறான் அப்படி, வேறு யார் இருக்கும் உங்களுக்கே தெரியும், இப்படின்னாலும் தெரியும், தலை தான் நம்ம தலை அவர்கள் வந்து நம்ம கூட பேச போகிறாரு. சார் வணக்கம். சார் ரொம்ப நன்றி,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக தம்பியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தம்பியோட ஆங்கரிங் உட்கார வச்சு பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நின்றுட்டு வச்சு பேசுனா சார் கலாய்க்காதீங்க, தம்பிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கோவப்படாதீங்க. பேசுது என்னோட மகி தம்பிக்கும் படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். வேற லெவல்ல ஒருத்தர் வராருங்கும் போது எனக்கே வந்து இவ்வளோ நாள் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தலைவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து நிலைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் ஒரு ஒருத்தரையும் கூட்டு வந்துட்டுருக்காங்க, சரி ஓகே கோவப்படாதீங்க, அவர்கிட்டயே பேச சொல்லிடுறேன், பொறுமையாக இருங்க. வணக்கம் சார். தம்பி வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சந்தோஷமாக இருக்கேன், அந்த ஆண்டு வரலாறு சந்தோஷமாக போயிட்டு. அப்போ எங்களுக்கு அருள் சார். கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்குமா சார்? முதல்ல இங்கே ஒழித்து இருக்கும். அடுத்த ஹிமாலயாஸ் போகும்போது கூட போயிருக்கேன். கண்டிப்பா டிக்கெட் நீங்களே போட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா போட்டுடலாம், போட்டுடலாம்ல. வெளியே வந்து போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது, மறந்துடாதீங்க சொல்லிவிட்டேன். அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுங்க? சுமா இருக்க, நீங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த ஒரு ஷூட் சும்மா வந்துட்டு இருந்தேன், விஜய் மாதிரி ஃபோன் பண்ணா போல இந்த ஒரு ஷூட் இருக்க இன்டர்வியூ இருக்கு சொன்னாரு. இல்லை 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 வர முடியாது சொன்னேன். தமிழ்நாட்டு மக்கள் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொன்னாரு, வந்த விக்கிரம் கொஞ்சம் பேசுறேன். ரொம்ப சூப்பர், வாவ், வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த வாய்ஸ் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? தப்புன்னு சொல்லுங்கப்பா, நீங்க பாட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நீங்க ரஜினி வாய்ஸ் எல்லாம் பேசணும். நீங்க அப்படியா வாய்ஸ்? அவரோட வாய்ஸ்ல தான் நீங்க இருக்கணுமே. சின்ன விஷயம், எனக்கு ஆசை வந்தது மிமிக்ரியில தான். மிமிக்ரியில தான் எதனா ஒரு ஷாதிக்குள்ள ஒரு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அப்போ வந்து இந்த விஜய் டிவி கலக்க போகுது யாரு, அசுத்த போவது யாரு, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அவர் சொல்லுவாங்க இது மாதிரி மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்த ட்ரை பண்ண பேசுறேன். வா ப்ரோ, சரி ஓகே, நீங்கள் உங்கள் நிலைமைக்கே வாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா இல்லை அப்படிலாம் இல்லை. ஓகே ப்ரோ, ஃபைன். இப்போ டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து மலையை கடந்து அது போயிட்டுருக்கு, ஒரு டாப் ட்ரெண்டிங்லேயே அது வந்து பெரிய ஆப் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து வெளியே வராங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல ஃபேமஸாக இருக்கவங்களாம் வந்து இப்போ சீரியல் சரி படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ஏதாவது? எனக்கு வந்து கிடச்சிருக்கு, நிறைய கிடச்சிருக்கு. ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டிவி சேனல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, விஜய் டிவி வந்து கூப்பிட்டாங்க, சுட்டி டிவிலேருந்து கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக காலேஜ் போயிட்டுருக்கு எனக்கு. ஆக்சுவலாக பிஏ காலேஜ் முடிச்சுட்டு பார்க்கலாமேனு ஒரு ஐடியா இருக்குது. ஃபீஸ் கட்டிட்டோம், சேர்ந்துட்டோம், ஃபஸ்ட் அதை முடிக்கணும்ல, நம்மளுக்கு நல்ல ஒன்று வேணும். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிடச்ச வாய்ப்புலாம் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்பு கிடைக்காதா கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தேன் நான். இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களே போக முடியல, அதான் கொஞ்சம் ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்டரிங் படிக்கிறீங்க, வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு, இது வந்து உங்களுக்காக தோணுதா இல்லை வீட்டில் வந்து சேர்த்து? எனக்கு தான் தோணுது. சமைப்பேன் சின்ன வயசுல, குக்கிங் இன்ட்ரெஸ்ட்டு. ப்ரோ எல்லாரும் வந்து தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு பாட்டை வந்து ரொம்ப மிஸ்டபின் ஸ்டைலில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எத்தனை நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்க? டைம் ப்ரோ அதான் சொல்கிறேன். ப்ரோ பாட்டு ஓப்பன் பண்ணேன், மிஸ்டர் பீன் வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் யோசித்தேன். இந்த ஆமாம் சிங்கப்பெண் அப்படின்னுக்கெல்லாம் மிஸ்டர் பீன் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் யோசித்தேன். முடிச்சுட்டு ஒரு ரெண்டே டேக்கு தான், ரெண்டு டேக்கு ஃபஸ்ட்டு மிஸ் ஆச்சு, அப்புறம் மிஸ் மாதிரி போஸ்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் இட்டே ஆகலை. ஆக்சுவலாக இட்டாவதுன்னு நினச்சேன், நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணி இட்டாவது நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடுவேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இட்டாவில், அதுக்கப்புறம் ஒரு பத்து வீடியோ பண்ணேன். பத்து வீடியோக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ விட்டாச்சு. ஃபஸ்ட்டு அறந்தங்க நிஷா அக்கா அதுமாரி டிக்டாக்ல டாப்ல இருக்க இவங்களா டூயட் போட்டவொடனே கொஞ்சம் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள், அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, ஆனால் நீங்கள் யோசிச்சிங்களா இந்த பாட்டு நம்ம பண்ணும்போது நான் ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 இதுவாக இருக்கும், ஒரு படிக்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்களா? எதுவும் நினைக்கல ப்ரோ. ஸோ அந்த பாட்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் ரோட்ல போகும்போது கூட வந்து நிறைய பேர் வந்து செல்ஃபிஸ்லாம் எடுக்காங்க கேள்விப்பட்டேன். அது எடுப்பாங்க ப்ரோ, சில பேர் செல்ஃபி எடுப்பாங்க, சில பேர் செல்ஃபி எடுப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் அப்படி சந்திச்ச ஒரு சம்பவம் ரோட்ல போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு ப்ரோ, எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும் போது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு எய்ம் இருக்கும் வாழ்க்கையில். ஸோ உங்களுக்கான எய்ம் என்னது? எனக்கான எய்ம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு விரித்தனமான ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் பீன் இல்லை, நிறைய பேர் மிஸ்டர் பீன் சொல்லிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் பீன் வந்து ஒரு மாதமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு விரித்தனமான ரசிக்கணும்னா வடிவேல் சார். வடிவேல் சார் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு படம் பார்த்தவர், ரியாக்ஷனு. இப்போ தமிழ் சினிமாவில் ரியாக்ஷன் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் வடிவேல் சார் தான். அதுக்கப்புறம் யாரும் வரலை. ரொம்ப பேராசை தான் வடிவேல் சார் கற்றுது.
கண்டிப்பாக ப்ரோ, ஏன்னா திறமை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாப் 10 ஒரு ஆக்டரோட வந்து ஒரு டைலாக் உங்களுக்கு இப்போ வடிவேல் சார் பிடிக்கும்னு சொன்னீங்க, ஸோ அவரோட டைலாக் எங்களுக்காக பேசி காமிச்சிங்கன்னா மிஸ்டர் பின் ஸ்டைலில் ஏதாவது ஒரு டைலாக் பேசி காமிச்சிங்க. ஓகே, இப்போ வடிவேல் சார் வந்து மிஸ்டர் பின் வடிவேல் சார் டைலாக்கு மிஸ்டர் பின் ஸ்டைல் வந்து பேசி. ஓகே, இப்போவே கண்ட கட்டுதே முடியல நைன்டீன் கிட்ஸ் பொறுமையாக போகிறாங்க, எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க, 2K கிட்ஸ் ஃபுல்லாக போய் முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதாவது 90s கிட்ஸ் வந்து பொறுமையாக போயிட்டுருக்காங்க, பொறுமையாக வந்து வீடு வாசல் மாமியார் அப்படி போகிறாங்க. 2K கிட்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க, இதான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தான் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து வெறுப்பாத்துறாங்க, வெறுப்பேற்றுறாங்க. ஸோ அப்போ நீங்களும் 2K கிட் தானே? நான் 90s கிட்ஸ் ப்ரோ. அப்போ தப்பிச்சிங்க, அப்போ 90s கிட்ஸ் தான் மேவர். நான் 2K கிட்ஸ் தான் என்ன அனுபவிச்சிருப்பேன் வாழ்க்கையே. என் பொண்ணுங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்லைப்பா, பொண்ணுங்களா சமாளிக்கிறாப்புல, இவருக்கா பொண்ணுங்க நம்பர் இல்லை ப்ரோ? நீங்கள் வேற, நான் ஒன்றும் டிக்டாக்ல ரொமான்டிக் ஹீரோ இல்லை மிஸ்டர் பீன். ஓகே, ஈவினிங் நம்ம நிகழ்ச்சியில் வந்து கைலாஷ் அவர்களோட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் வந்து அவர் டிக்டாக் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஃபன் ஓவர்லோட் வித் விஜய் மகேஷ். இத்துடன் நான் டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். ஸ்டேடியம் டு ஆதான் தமிழ். பாய் பாய்.